ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராஃப்ட்டுகள். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சோட கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் ரெண்டு கார்த்திகை சட்டி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு உங்களுக்கு கிராஃப்ட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து சப்பாத்தி மாவு பெனைய பதத்துக்கு வந்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. பெனஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவு பதத்துக்கு வந்து நான் வந்து இப்போ செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மாவு பதத்துக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைடாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு கார்த்திகை சட்டி எடுத்துக்கோங்க. கீழே இப்போ கீழே ஒன்று இந்த சைடாகவும் இன்னொன்று இந்த பக்கமும் மாவும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த டபுள் சைட் டேப்பை வச்சு தான் நம்ம அந்த கார்த்திகை சட்டி ஒட்ட போகிறோம். பார்த்தீங்களா, லைட்டாக அதை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ டபுள் சைட் டேப்புனாலே நம்ம உரிச்சு தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம உரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கார்த்திகை சட்டியோட அந்த கீழே இருக்க கார்த்திகை சட்டி மேலே அதை ஒட்டிக்கோங்க. மறுபடியும் மேலே இருக்க சட்டியை தூக்கி அது மேலே வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து நம்ம கார்த்திகை சட்டியை ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு பார்க்க இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் மாவை நல்லா பெனஞ்சு அந்த கார்த்திகை சட்டி மாதிரியே அதை வந்து ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு ஒரு கருப்பு கலர் வாட்டர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை தொட்டு அந்த மாவு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பிறகு எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பை கைஸ்.